திராவிட இயக்கத்தின் முன்னணி தளபதி, மக்களின் அன்பான மல்லாங்கிணறு சார், பெரியாரின் குடியரசில் கண்ணீர் துளி பசங்க, அண்ணாவின் திராவிட நாட்டில் ஆதர்சமான கண்ணீர் துளி தம்பி என சொல்லிக்கொண்டே போனால் பட்டியல் நீளும். இவருக்கு 23 ஆண்டுகாலம் பெரியார், அண்ணா, கலைஞருடன் இணைந்து கழகம் வளர்த்தவர். அண்ணாவின் நேரடி அழைப்பில் இயக்கமானதும், கலைஞரால் செல்ல பெயர் வைத்து அழைக்கப்பட்டதும், யானையே தானாக வந்து கழுத்தில் மாலையிட்ட வரலாற்றிற்கும் சொந்தக்காரர் இவர். சட்டமன்றத்திற்கென மகனையும் நாடாளுமன்றத்திற்கென மகளையும் கொடுத்த மல்லாங்கிணற்று தலைமை ஆசிரியர், தென் தமிழக அரசியலின் இயக்கமாகி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் திமுகவின் முன்னாள் அமைச்சர் வே தங்கபாண்டியன் அவர்கள். வே தங்கபாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் குடும்பமாகவே கருதி தொண்டர்களுக்கு அரசியல் ஆசிரியராக இருந்து வழிநடத்திய இயக்கத்தின் ஓர் ஒப்பற்ற உடன்பிறப்பு. இவர் அப்பொழுது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த ராமநாதபுரத்தில் கமுதி அருகிலுள்ள சாயல்குடியில் செல்வாக்காக திகழ்ந்த சாமி வேலு நாச்சியார் இணையருக்கு 2வது மகனாக 1933 ஆண்டில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை சாயல்குடியில் முடித்த வே தங்கபாண்டியன் தனது கல்லூரி படிப்புக்காக மதுரை தியாகராசர் கல்லூரிக்கு வருகிறார். இங்கு BA/BEd வரை படித்த அவரின் இந்த காலகட்டம்தான் அவர் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனை எனலாம். ஏனென்றால் அப்பொழுது தமிழ்நாடு பெரியாரது பகுத்தறிவு பிரச்சாரத்தால் சூடுபிடித்துக் கொண்டிருந்த காலம். பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட வே தங்கபாண்டியன் அவர்கள் தன்னையும் திராவிட கழகத்தில் இணைத்து கொண்டு தான் இருந்த பகுதியில் பெரியாரின் கருத்துக்களை கொண்டு தீவிரமாக களமாடி கொண்டிருந்தார். கல்லூரி படிப்பை முடித்த வே தங்கபாண்டியனுக்கு விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் பள்ளி தலைமையாசிரியர் பணி கிடைத்தது. ஆசிரியர் பணியையும் அரசியல் பணியையும் இடையராது செய்து வந்த வே தங்கபாண்டியன் அவர்களுக்கு மக்கள் அன்பாய் வைத்த பெயர் மல்லாங்கிணறு சார். பள்ளி தலைமை ஆசிரியராக பணியில் இருந்தாலும் கழக பணிகளிலும் எந்த சமரசமும் இன்றி தீவிரமாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தார். கல்லூரி மாணவராக இருக்கும் போதே திராவிட மாணவர் மன்றத்தின் மூலம் அண்ணாவை அழைத்து பல கல்லூரி கூட்டங்களில் பேச வைத்ததின் மூலம் அண்ணாவின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்திருந்தார் வே தங்கபாண்டியன் அவர்கள். இதற்கிடையே பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் ஏற்பட்ட முரண்பாட்டினால் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா வெளியேறி 1949 தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அண்ணாவை தொடர்ந்து திராவிட கழகத்திலிருந்து பலரும் அண்ணாவின் தம்பிகளாகவும் தளபதிகளாகவும் ஆதரவாளர்களாகவும் திமுகவில் இணைந்தனர். அண்ணாவின் ஆதரவாளர்களை பெரியார் தனது குடியரசு பத்திரிகையில் கண்ணீர் துளி பசங்க என விமர்சனம் செய்தார். பொதுவாக விமர்சனங்களை எப்போதுமே நேர்மறையாகவே கையாளும் அண்ணா தனது திராவிட நாடு பத்திரிகையில் பெரியாருக்கு பதில் சொல்லும் விதமாகவும், கழகத்தை சீரிய முறையில் கட்டமைக்கும் விதமாகவும் கண்ணீர் துளிகள் என்ற தலைப்பில் திமுக பொறுப்பாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார். அதில் வே தங்கபாண்டியன் கிளை கழக செயலாளர் கமுதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது அண்ணாவிடம் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் செல்வாக்கையும் காட்டுகிறது என்று சொல்லலாம். பிறகு 1967 இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கிறது. அந்த மாநில கட்சி திமுக. முதலமைச்சராக அண்ணா அரியணை ஏறுகிறார். அப்போது தமிழ்நாடு சட்ட மேலவைக்கு படித்த திறமையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்தில் அண்ணா தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ராமநாதபுரத்தின் கழக செயலாளர் தென்னரசுவிடமும், தென் மாநில மக்களிடம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த மேயர் மதுரை முத்துவிடமும், அண்ணா படித்த இளைஞர், கழகத்தில் ஆற்றலுடன் தொண்டாற்றும் இளைஞர் ஒருவரை கொண்டு வா சட்ட மேலவைக்கு வேண்டும் என ஆணையிட இருவரும் ஒருமனதாய் காட்டிய விரல் மல்லாங்கிணறு திசையில் இருந்தது. இது வே தங்கபாண்டியன் அவர்களின் அரசியல் சகாப்தத்திற்கு முதல் பூங்கொத்தாகவும் அமைந்தது. ஆசிரியர் பணியையும் அரசியல் பணியையும் செய்து வந்த வே தங்கபாண்டியன் அண்ணாவின் அழைப்பை ஏற்று ஆசிரியர் பணியை கைவிட்டார். தொடர்ந்து அண்ணாவின் அழைப்பு கடிதத்தை ஏற்று அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்த அண்ணாவை காண சென்றார். சந்திப்பு முடிந்ததும்
உன்னை எம்எல்சியா தேர்ந்தெடுத்திருக்கோம், மக்கள் பணியை சிறப்பா செய்யணும், நீ கலைஞரை சென்று பார் என சொல்லி அனுப்புகிறார் அண்ணா. கலைஞரிடம் சென்ற வே தங்கபாண்டியனை மகிழ்வோடு வரவேற்று கட்டி அணைத்து, ஒரு யானையே தானாக வந்து உன் கழுத்தில் மாலையிடுகிறது என்றார் கலைஞர். இப்படி அண்ணாவின் ஆசியிலும் கலைஞரின் வாழ்த்திலும் 1968 பிரம்மாண்டமாய் சட்ட மேலவைக்குள் நுழைந்தார் வே தங்கபாண்டியன் அவர்கள். 1969 அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு 1972 எம்ஜிஆர் கட்சியிலிருந்து விலகல், திமுக ஆட்சி கலைப்பு, மீண்டும் தேர்தல் என கட்சி பல நெருக்கடிகளை சந்தித்த தருணம் அது. 1976 நேஷனல் எமர்ஜென்சி போடப்படுகிறது. அப்போது மிசா சட்டத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி கைது செய்யப்பட்ட அரசியல் பிரமுகர்களில் வே தங்கபாண்டியன் அவர்களும் ஒருவர். அப்போது மதுரை மத்திய சிறைச்சாலையில் இந்த சிறையிலிருந்து உயிருடன் திரும்பினாலும் அல்லது உயிரற்ற சடலமாக சென்றாலும் கழகத்திற்கு எதிராகவும் கலைஞருக்கு எதிராகவும் எந்த வாக்குமூலத்தையும் நாம் அளிக்க கூடாது என உயிருக்கும் அஞ்சாமல் சபதம் ஏற்ற கழக வீரர்களில் வே தங்கபாண்டியன் அவர்கள் முன்னணியில் நின்றார். இப்படி கழகத்தின் முன்னோடிகள் பலருக்கு போராட்டங்களும் சிறை வாசங்களும் பழகி போனவைதான். கழகம் போராட்டத்தை அறிவித்தால் இவர் மாற்று உடுப்புகளோடு செல்வது வாடிக்கை. எப்போது வேண்டுமானாலும் சிறை செல்ல நேரிடலாம். பிள்ளைகளின் திருமணம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளின் போதெல்லாம் சிறையிலிருந்து பெயில் வாங்கி வந்து வாழ்த்தி விட்டு சென்ற வரலாறெல்லாம் பொது வாழ்விற்கே என தன்னையும் தன் வாழ்வையும் சமர்ப்பித்த கழகத்தின் இந்த சமரனுக்கே அன்றி வேறு யாருக்கு அமையும்? கலைஞரின் அன்புக்கு இணங்க 12 மேலவை உறுப்பினராக செயல்பட்டவர், பின் நீண்ட தோல்விக்கு பிறகு மீண்டும் திமுக மாபெரும் வெற்றி பெற்ற தேர்தல் 1989 சட்டமன்ற தேர்தல். அதில் வே தங்கபாண்டியன் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மாபெரும் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1996 கூட்டுறவு மற்றும் புள்ளியியல் துறை அமைச்சர், 1997 வணிக வரித்துறை அமைச்சர் என சட்டமன்றத்தில் இவருக்கென அமைச்சர் இலாக்கா கொடுத்து அழகு பார்த்தார் கலைஞர். தென் தமிழக தொண்டர்கள் இவரை மல்லாங்கிணறு சார் என்று அன்பாக அழைத்தாலும் கலைஞர் இவருக்கு செல்லமாக வைத்த பெயர் தங்கா பாண்டியன். கழக வேலையாக எப்பொழுது சென்னைக்கு வந்தாலும் கலைஞருடன் சந்திப்பு முடித்ததும் தனது தொகுதி, தனது மாவட்டம், தனது தொகுதி கழக உறுப்பினர்கள் என சொந்த ஊர் அவரை திருப்பி அழைத்துக் கொள்ளுமாம். இதனாலேயே வெளியே தங்காத பாண்டியனாக அவர் இருந்ததால் அவரை தங்கா பாண்டியன் என செல்லமாக அழைத்தார் கலைஞர். அந்த நேரத்தில் சென்னையில் வீடு வைத்தில்லாத ஒரே அமைச்சரும் வே தங்கபாண்டியன் அவர்கள்தான். கலைஞருடன் எப்போது தொலைபேசியில் பேசினாலும் அவசரமாக எழுந்து நிற்கும் அவர் 1997 ராஜபாளையத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அமைதிப்படுத்த சென்ற வே தங்கபாண்டியன் 31 ஜூலை 1997 அன்று தனக்கான அமைதியையும் தேடிக்கொண்டார். இவரின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் நா தழுதழுக்க கலைஞர் கூறிய வார்த்தைகள் இவை: தங்கா பாண்டியனே, தங்காமல் சென்றாயே. தங்கபாண்டியனை இழந்து தவிக்கும் எனக்கு யாருக்கும் ஆறுதல் கூறும் சக்தி இல்லை என்றார். என்னுடைய அரசியல் பங்களிப்பை இயக்கமாக அவர் நிறுத்தி கொண்டாலும் சுவாசமாக சட்டமன்றத்திற்கு தங்கம் தென்னரசு என்ற மகனையும், நாடாளுமன்றத்திற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் என்ற மகளையும் நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார். வணக்கம். அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உரையாடல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது. அவரோடு நான் நீங்களாட்டு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் கல்லூரி காலத்துக்கு போனதுக்கு பிறகு அவரோடு நிறைய பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். நிறைய என்னை உற்சாகப்படுத்துவார்கள், நிறைய படிக்க சொல்லி என்னை வலியுறுத்துவார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலிலே நான் ஈடுபடக்கூடாது என்று அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். அவர் என்னை அரசியலிலே நான் தலையாட்ட வேண்டும் என்றால், பொங்கல் அன்று, தமிழர் திருநாள் என்று அவருடைய கையால் எனக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கரைப்பட்டு ஒரு கட்சி வேஷ்டி கொடுப்பார். அந்த ஒரு நாள் நான் அந்த கட்சி வேஷ்டியை அணிந்து கொள்ளலாம். இன்னொரு விதிவிலக்கு, விருதுநகர் மாவட்டம், காமராஜர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் என்று இந்த மாவட்டத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்களோ தளபதி அவர்களோ சுற்றுப்பயணமாக இருந்தார். அந்த ஒரு நாள் நான் அவரோடு அந்த பயணத்திலே கலந்து கொள்ளலாம். இதை தாண்டி எந்த கட்டத்திலும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பியதில்லை. அவர் குறிப்பிட்டு நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அவர் 97 அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அன்று மாலையே என்னை அழைத்து சொன்னார்கள்,
நீ எந்த காலத்திலும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு பங்களாவிலே நீ வந்து தங்கக்கூடாது. நீ எங்கே இருக்கிறையோ அங்கேதான் இருக்க வேண்டும். இங்கே வந்து என்னோடு தங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. தேவைப்பட்டால் உன்னை வந்து நான் பார்க்கக்கூடியது குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் வந்து எப்போதாவது உன்னை பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அரசியலுடைய சாயல் உனக்கு வேண்டியதில்லை என்று அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கினார்கள். ஆனால் அவருடைய மறைவிற்கு பிறகு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வெற்றிடத்தை நான் நிரப்பிட வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தை சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்ட போது அதையும் என்னுடைய தந்தையினுடைய ஆணையாக நான் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு அரசியலில் இருந்தேன். என்னுடைய தந்தையாரை பொறுத்த மட்டும் எந்த வகையிலும் அரசியல் அவர் இருக்கக்கூடிய வகையிலே அந்த சாயல் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர் எந்த வீட்டிலே வந்து நான் தங்கக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்களோ அதே வீட்டிலே நான் போய் பிற்காலத்தில் அமைச்சராக தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் எனக்கு காலம் உருவாக்கியது. எனவே எதுவாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த நல்வழி பொது வாழ்க்கையில எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வழியிலே நான் எப்போதும் நடைபெறக்கூடிய காலம் உள்ளவரை வே தங்கபாண்டியன் என்ற பெயர் தமிழ்நாட்டின் அரசியல் இயக்கத்திலும் மக்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கும்.